வண்டியில் பெட்ரோல் இல்லையாண்ணா. இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. வாவ் ஐய் சூப்பராக இருக்குங்க. அங்கே தண்ணி வர்றதே வந்து ரொம்ப அழகாக இருக்கு. இங்கிருந்து இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தெரிது பாருங்க வாட்டர். வணக்கம், நான் உங்கள் தீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கோட அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, கடைசி வீடியோ வந்து எங்க முடிச்சிருப்போம்னாக்கா, நம்ம ஃபால்ஸ்ல வந்து முடிச்சிருப்போங்க. ஸோ அங்கிருந்து தொடங்கி சில ஃபால்ஸுங்களுக்கு அப்புறம் வியூ பாயிண்ட்களுக்கு நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கோட வீடியோவா இருக்க போது. ஸோ போற இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இந்த இடமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிளான் ரெடி வச்சு விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எங்க போறோம்னா, அடுத்த வியூ பாயிண்ட் தான் போறோம். ப்ரோ இப்போதான் வந்தீங்களா? ஆ முடிஞ்சாச்சு, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். தண்ணி இருக்கு, நீங்கள் இங்கே வந்து ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நீங்கள் போகலாம், குளிக்கலாம், அற லெவலாக இருக்குது எல்லா இடமும். நீங்கள் போய் குளிச்சுட்டு வரலாம். ஏன் எங்கேயே தங்கிட்டீங்க? போகலையா நீங்கள் இங்கேயே இருக்கிட்டீங்க? போகலையான்னு கேட்டேன். ஃபால்ஸ்க்கு போகணுமா? எல்லாம் எல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டேங்களா? ஓகேங்களா, சரிங்க ப்ரோ, பார்க்கலாம். ஆ தண்ணி பாட்டில் கீழே விழுந்துருங்க. ஸோ அதனால் தண்ணி பாட்டில் நான் கீழே எடுத்து வச்சிடறேன். கீழே அப்புறம் எப்படி இருக்கு பின்னாடி எதுனா? சரி, இந்த கோப்ரோ வந்து செம்மையாக கடுப்பேற்றிருக்குங்க. ஆனையாக மட்டும் தெரியும், பேட்டரி சேஞ்ச் பண்ணி போட்டேன். உங்களுக்கு முன்னாடி இந்த வியூ காமிக்கணும் தான் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தேங்க. நான் ஸ்டாப் பண்ணிடுமா? நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூவு? வேறு மாதிரி, வேறு மாதிரி செம்மையாக. ஃபுல்லு ரொம்ப தூரத்துக்கு நெல்லே விதைச்சிட்ருக்காங்க. இந்த சைடும் அவ்வளோதான், நாங்கள் போகலாம். எங்கேயும் 2.4 கிலோமீட்டருங்க வியூ பாயிண்ட்டுக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் நின்று பயங்கர வேத்து கொட்டிருச்சு. ஃபியூயல் வந்து தேவைப்படாதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. பார்க்கலாம், அந்த வரப்போகிற வழியை பொறுத்து தான் தேவையாக இருக்கு. பாருங்கள், நம்ம அந்த மேலே தாங்க போக போகிறோம். பின்னாடி யாரோ வந்துட்டுருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து நெல் போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்சுருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. நான் எப்போவுமே போட்டு வச்சுருக்காங்க, போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். டைம் ஏன்னா எவ்வளோ ஆகுதுனாக்கா 1.5 மணி ஆகுதுங்க. ஸோ நம்ம 2:00 அங்கேருந்து விட்டாக்கா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகலாம். சொன்ன மாதிரி நான் அப்பயே காமிச்சல, அதுக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். கோப்போர் தான் அப்பப்போ மக்கர் பண்ணிகிட்ருக்கான். நான் ஆன் பண்ணும்போது ஆனே ஆக மாட்டேறாங்க. திரியணும் வந்து பேட்டரி எடுக்க நிற்க வச்சு, இந்த க்ளவுஸ் வேறு வந்து க்ளவுஸ் இருந்தாக்கா கம்ஃபர்டபுளே இல்லை, நம்ம ஃபீலே ஆக மாட்டேன் எது தொடரும் அப்படின்றத. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிற்க வச்சு ஒரு 10-15 நிமிஷமாக ஆகிடுதுங்க இப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஐயோ இவ்வளோ கிட்டே வருது. இந்த பக்கம் வியூ தெரியும் நினைக்கிறாங்க பாருங்க. வியூ 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 பார்த்து போனோம். சரி, யாருன்னா வந்துட்டு போகிறாங்க, நம்ம பார்க்குற நேரத்தில் வந்தாங்க பாருங்க. வந்துட்டோம் வந்துட்டோம், வியூ பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஓ ஓகே 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 ஓகே, வேறு மாதிரி வேறு மாதிரி. பார்த்தீங்களா வியூவை? நம்ம அங்கே ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஆன்ல தானே இருக்கு, ஆன்லேயே தான் இருக்கு. இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட். முன்னாடி போகலாம் வாங்க. ஃபுல்லாகவே தெரியுது இந்த ஏரியா, ஃபுல்லு கீழே இருக்கிற ஏரியா எல்லாமே தெரியுது. இந்த இடத்துலலாம் ஃபுல்லு கீழே எங்கெங்கே வந்து பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நெல் தாங்க போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம இப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த மலை மலைலாம் போக முடியுமா? போடாக அப்படியே ஊட்டி ஏற்றிடலாம். அப்படியே கொஞ்சம் வெயில் இருக்குது. இப்போ நான் நிற்க 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 சூடாகிட்டே இருக்குது. இது என்ன தெரியுதுங்களா, இந்த மரத்தில் இருக்கிறது கூட எறும்பு கொடுங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து எறும்பு கூட கட்டியிருக்கு பார்த்தீங்களா? நான் டோட்டம் வந்து ஃபியூயல் வந்து 2 பாயிண்ட்ஸ் காமிச்சிட்ருக்கான். ஆனால் வந்து அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பார்க்கலாம் பார்க்கலாம், ஆனால் போயிட்டு வந்துடுவான் ஒரு நம்பிக்கை இருக்குது. சென்ட்ரல் எதனா மக்கர் பண்ணானாக்கா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எப்படி பெட்ரோல் பங்க் இந்த வழியில் எங்கன்னா இருக்கான்னு தெரியல, அது வேறு பார்க்கணும். ஓகே ஓகே, டிகே போகலாமா? டிகேன்றது வேறு எதுவும் இல்லை, தீ குடும்பம் தீ கூட்டம்னு வச்சு கூட வச்சுக்கலாம். அந்த இந்த பெண்டு பார்த்திங்களா எப்படி இருக்குது? அப்படியே ஏர்பின் பெண்டு தான், ஏர்பின் தான், ஏர்பின் வச்ச மாதிரி இருக்குது இந்த பெண்டு. அண்ணன் போகிறாரு பாருங்க. ஆ ஸ்வை ம்
எந்த தண்ணிங்கிறது எங்கேருந்து வந்துருக்கு? மேபி வந்து ஆகாய கங்கை தண்ணி தான் நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஃபுல் பயங்கரமாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இது எந்த இடம் தெரில, மேபி எதனா பூஜை கோயில் எதனா பக்கத்தில் இருக்கலாங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே ரெண்டு மூணு பஸ்ஸு, இந்த சைடு ஒரு கேங் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கு, அந்த சைடு தான் கேங் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கு. ஓகே, கிளம்பலாம். இன்னும் 7.2 கிலோமீட்டருக்கு நம்மளோட டெஸ்டினேஷன். அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிற வழியில் எதனா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் எதனா கிடச்சி தான் சாப்பிட்லாங்க. அப்படியே நான் சாப்பிட்றத நீங்களும் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வீடியோவோட எங்கேஜ் ஆக முடியும். அதே மாதிரி நம்ம ஓட்டுறதும் அவ்வளோதான். அந்த பொசிஷனை நான் வந்து அப்படி தாங்க வச்சுருப்பேன். நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே அப்படியே வந்து நம்ம வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கெல்லாம் பலாண்டு ஒரு அடி அடிச்சுட்டுங்க. பாருங்க எப்படி இருக்குது, உங்களுக்கு நின்று காமிக்கிறேன். வேறு லெவல் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்களே. அந்த ஸ்ட்ரீம் வந்து நம்ம கூட இருக்குங்க, அந்த சைடில் இருக்குது. மேப்பில் பார்த்தோம்னாக்கா நம்ம பக்கத்துலேயே தான் அந்த ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் மண்ணோலாம் எவ்வளோ சிவப்பாக இருக்குது, எல்லாமே செம்மண்ணுங்க இங்கே இருக்கிறதெல்லாம். பைனாப்பிளுங்க, இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் பார்த்தேன், இங்கே பைனாப்பிள் விளை வச்சுட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தடுப்பணை. ஓகேங்களா, இங்கேருந்து தண்ணி வந்து அங்கிட்டே அப்படியே பாய்ச்சிப்பாங்க மேலே. எந்த இந்த மலைப்பகுதியை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க, அக்ரிகல்ச்சருக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னால நம்ம இந்த ஸ்ட்ரீம் வந்து நம்ம கூடயே தான் ட்ராவல் பண்ணிட்டு, பக்கத்துலேயே தாங்க. அப்படியே இது இருக்கிற இடமெல்லாம் செழிப்பாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க பாருங்கள். அங்கே தண்ணி வர்றதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக தெரிது பாருங்கள் வாட்டர். அங்கெல்லாம் ஃபுல்லு பைனாப்பிள் தாங்க. ஒரு சூப்பர் அந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஓ இங்கே பாருங்கள் பலாப்பழம் வேறு, காய்ச்சி தொங்குது பலாப்பழம். வாழை, நெல், அதுக்கப்புறம் பலா, அதுக்கப்புறம் பைனாப்பிள், எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் பாருங்கள். கொய்யா வேறு இருக்குது இங்கே. யாராக பார்த்து கொய்யான்னு சொல்கிறீங்களே, கொய்யா மரம் இருக்குது. அந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, பக்கத்துலேயே வந்து நெல் போட்டிருக்காங்க. அந்த செம்மண் வேறு, அந்த கலரு டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ரெண்டு மாடு, வேற லெவல் வேற லெவல். ஓகே ஓகே, பலாம் 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 பலாம். ஒரு பாலத்து மேலே தான் போக போகிறோம், அந்த ஸ்ட்ரீமே அந்த பாலத்து கீழே தான் வரப்போது. பார்த்துங்க இங்கே தான் ஓடிட்டுருக்கு ஸ்ட்ரீம், தெரியுதா? எவ்வளோ அழகாக இவங்க நெல்லை வந்து சுருட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். மிஷினில் இப்போல்லாம் வந்து வர மிஷினுங்களெல்லாம் அழகாக சுருட்டி கொடுத்துருது போல இருக்குது. அப்போல்லாம் என்ன ஃபுல்லு அப்படியே ஒரே கேங்கை போட்டு விட்டுருவாங்க, அது கீழெல்லாம் இறஞ்சிட்டே போவோம். இது அவ்வளோவா கீழே இறைய மாட்டேங்குதுங்க இந்த வெஹிக்கோலெல்லாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பெரிய பைனாப்பிள் வர செடிங்க, ஒரு 50 கிலோ இருக்கும் அந்த சைஸு வருங்க. நம்பிட்டீங்களா? அது வந்து ஒரு முள் செடிங்க அது. ஸோ அது அதே மாதிரி தான் எனக்கு பைனாப்பிள் செடி மாதிரியே இருக்குது இல்லையா, சிமிலராக இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பெரிய பைனாப்பிள் வரும்னு நினச்சேன். அது ஒரு முழு செடிங்க பாருங்க, தண்ணியில் குளிச்சுட்டு எப்படி படுத்துருக்காங்க பாருங்க பசங்க. சன் பாத் எடுத்துட்ருக்காங்க, வேற லெவல் வேற லெவல் வேற மாதிரி வேற மாதிரி. ஸ்ட்ரீமா
ஓகே. இவங்க எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இருங்க நான் நிற்க வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது தண்ணி வந்து அந்த இதுலேருந்து அங்கே மேலே டாப்பில் எழுந்து இருக்கோம் லேண்டு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து பாய்ச்சி இன்னொரு லேண்டுக்கு பாயும், திரும்ப இன்னொரு லேண்டுக்கு பாயும். இது வந்து மடிக்கே வைக்க மாட்டாங்க பாருங்கள், ரொம்ப ட்ரையான சிஸ்டத்தில் தான் மடிக்க வைப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பாஞ்சி அதுக்கப்புறம் வந்து அப்படியே இது ஓடியாக போயிடுங்க. சூப்பரில்ல, அந்த இடத்துல தான் நிலமே வந்து அப்படியே உருவாக்கி வச்சுருக்காங்க. தண்ணி வந்து ஸ்ட்ரீமாகிற இடத்துல இருந்தான், ஸ்ட்ரீமாகிற இடத்துல அப்படியே லேண்டெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு ஒரு லேண்டுக்காக அப்படியே மாற்றி தண்ணி விட்டுருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த லேண்டு வந்து கரெக்டான ஸ்கொயரு எதுவுமே ஷேப் இருக்காது, ஆனால் எல்லாருதும் ஒரே லேண்டும் இருக்காது, எல்லாருதும் வந்து தனித்தனி லேண்டுங்க இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து யூ-டர்ன் அப்படியே எடுத்தேனாக்கா நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. அது என்ன பாயிண்ட் தெரியல, ஏதோ ஒரு ஃபால்ஸ்னு சொல்லிச்சு, எந்த அளவுக்கு உண்மை இல்லை தெரியல. நம்ம போயிட்டு அப்படியே போக போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஆ அவங்க பாருங்கள், வேற லெவல் வியூ, சூப்பர் சூப்பர். இந்த வியூ பார்க்கறதுக்கோசமே ரொம்ப லுக்கு நம்ப. டிக்கே இங்கே பாருங்க, உங்களுக்கு புது புது இடமா காமிக்கிறேங்க. கீழே பார்த்தீங்களா அந்த வழி எவ்வளோ கீழே போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்களா அந்த இடம் பாருங்கள். ஓகே ஓகே, தெரிதுங்களா உங்களுக்கு அந்த வில்லேஜ் மட்டும் க்ரீனாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், பெயிண்டிங்கெல்லாம் ஃபுல் எல்லாமே க்ரீனாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பர் இல்லை. அந்த இடம் மட்டும் அப்படியே ஹைலைட்டாக தருது பாருங்கள், நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது இதுதாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே கிளியராக தருது பாருங்கள் உங்களுக்கு, வர மாதிரி க்ரீன் 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 க்ரீன். என்ன இது பர்டிகுலர் எல்லாமே க்ரீன் வச்சுருக்காங்க, ஆ எடுத்து கொண்டுமா இல்லை, எதனால் க்ரீன் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. எதனால் ஒரு ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேங்க, எல்லா வீட்டுக்குமே வந்து க்ரீன் க்ரீன் க்ரீனாக இருக்குது, பச்சை நீரமே என்ற மாதிரி இருக்குது. ஒரு பாயிண்ட் ஃபெயில் இருக்குது, இப்போ பிளிங்க் ஆகுதோ அப்படியே எஸ்கேப் ஆகிடறோம் நம்ம. எங்கே இருக்குது ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்கா, கொஞ்சம் மிஸ் ஆனாக்கா பள்ளத்தில் வச்சுருவோங்க, ஜாக்கிரதையாக போனோம். ஓ திஸ் இஸ் த ஃபால்ஸா, ஓகே இதுதாங்க. நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது நிறைய தண்ணி அப்படியே கொட்டிகிட்டே இருந்துச்சு, கொட்டி அப்படியே திரும்பி கீழே போகுதுங்க. இதுக்கு பாருங்கள் வழி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சின்னதாக இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு வழி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அப்ரிஷியேட் தட். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கு இந்த இடத்துல. காமா கண்டினியூ கொல்லி ஹில்ஸை எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிகிட்ருக்கேன் நான் சரிங்களா. இப்போ திரும்ப மேலே ஏறணும், ஃபியூயல் இழுக்கும், பெஸாமல் ஃபியூயல் போட்டு வந்திருக்கலாமான்னு இப்போ நினைக்கிறேன், அவங்க பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 200 மேலே பெண்டுங்களை வந்து க்ராஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த 75 or 72 ஏர்பின் பெண்ட் வந்து கொல்லியில் சேரும்போது வந்துச்சு பார்த்தீங்களா, அதை தவிர்த்துல அது இன்க்ளூடிங்கே வந்து ஒரு 200 கிட்ட. ஆனால் சூப்பராக இருக்குது ஓடுறதுக்கு, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு பெண்டு தான் வேணும். இப்போ எல்லாமே வியூ தாங்க, பயங்கரமாக நம்ம மலை மேலே இருக்கோம், எல்லா மலைகளும் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க, சூப்பராகவே கிடைக்க போதுங்க நம்மளுக்கு. மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க, தார் மண்ணு, அதுதான் அந்த தார் சின்ன சின்ன ஜெல்லிங் இருக்குமா அதுவே ஆனதா இல்லையா, அங்கே போய் பிரேக் கட்சன் வச்சுக்கோ அப்படியே வலிக்கிட்டு போயிட்டே இருப்போம். எல்லாமே அதுதாங்க இருக்குது. ஓ பள்ளத்தை மூடி இருக்காங்க, ஆனால் கரெக்டான குவாலிட்டி இல்லை பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க, பக்கா பிரேக் கட்சா ஸ்கிட் ஆகிட்டு போயிட்டு விழுறது தான். ஆ எப்படியே தாங்க இருக்குது, இதுக்கு அவங்க போடாமலே அந்த பள்ளத்தோடய விட்டுருக்கலாமே, நேச்சரதே அவ்வளோ க்ரிப்பாக இருக்கும் இவங்க போகிறது. ராய் ரொம்ப இன்ஜின் பிரேக்கில் போனவங்க, பைனாப்பிள் இதெல்லாம் பைனாப்பிள் தான் பார்த்துங்க. ஒரு ஷோகேஸ் செடி எழுப்பாங்க தெரியுமா வீட்டுக்குள்ளே, அந்த க்ரீன் அப்புறமா ஒயிட் காம்பினேஷனில் அதே மாதிரி இருக்குது, ஆனால் திஸ் இஸ் பைனாப்பிள், இன்னும் வளரல, வளர்ந்துருந்தாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலேயே வந்துருக்கும் பைனாப்பிள். இது வந்து பூசணி செடி, ம்
மேலே காமிக்குது. திரும்ப மேலே காமிக்குது எங்களை. இது என்னங்க பண்ணுறது? ஆ கடுப்பேத்தாத கடுப்பேத்தாத, நான் எப்படி போனேன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. ஏ கீழே இருக்குங்க, என்னங்க இது காமிக்குது? தூ ஓகே, ஏதோ ஒரு பாயிண்டா இது, கிரேசி. இந்த கூகுள் இருக்கு எங்க கடுப்பேத்துறதுல நம்பர் ஒன். ஓ ஒரு நாள் ஏற்றிட்டு போக முடியாம. வண்டியில் பெட்ரோல் இல்லையாண்ணா? ஓ ஏற்ற முடியலையா? வண்டியில் பெட்ரோல் இல்லையான்னு நினச்சேன் நான். வண்டியில் பெட்ரோல் இல்லையான்னு நினச்சேன். ஆ அப்படியா? ஓகே. அப்புறமா இவ்வளோ தூரம் ஏறணுமே நீங்கள்? இல்லை ஓ இந்த பக்கம் ரைட் சைடா? ஓகே ஓகே ஓகேங்க, சரிங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்க. ஃபியூல் இல்லைன்னு நினச்சேன். ஃபியூல் இல்லைன்னா நம்ம வண்டியிலேருந்து எடுத்து கொடுத்துடலாம்னு நினச்சிட்டேங்க. இங்கே ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபால்ஸ் எங்கே எங்கே காமிச்சிட்டு இருக்கு? லெஃப்ட் கா போனோம் அப்படின்ட்டு. ஓ இது தான் காமிச்சிட்டுச்சா? வாங்க பே கீழே இறங்கி போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு வா. சி தே சி இயர் சி தேர் சூப்பர் இல்லை? வர்ற மாதிரி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. எப்படி இருக்கு டீக்கே பாருங்க, சென்ட்ரலேருந்து அங்கேருந்து தண்ணி வந்து வந்து எல்லாத்துக்கும் பாய்ச்சிட்டு அப்படியே உள்ளே போகுது இந்த சைடு. பாருங்க டோட்டம் எப்படி நின்றுருக்கான் பாருங்க, வேற இல்லைங்களா இருக்கான் அந்த ஃபால்ஸ் சென்ட்ருக்கு. இங்கே இருந்தே பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இதுதாங்க ஃபால்ஸ் வியூன்னு சொல்லிட்டு இருந்தாங்கள்ல கூகுளில் காமிச்சிருந்துச்சுல, அது இது தான். பார்த்துக்குங்க பார்த்துங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ 5 ஹோல்ஸ் வந்து அந்த பைப் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய தண்ணி வந்துச்சுனாலும் போகிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு 5-6 கிலோமீட்டர்னால் போயிட்டு ரிட்டன் வந்துடலாம், இல்லைனா இப்படியே கிளம்பிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, இன்றைக்கோட வீடியோ எங்கேயோட முடியுதுங்க. அடுத்த வீடியோ நம்ம சூப்பராக சந்திக்கலாங்க. பைக் ஓட்டும்போது வந்து சேஃப்டியாக ஓட்டுங்க, சேஃப்டி கியர்ஸ் போட்டு ஓட்டுங்க, கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ வீடியோ பெற்றுக்கொள்கிறேன் நான் உங்கள் தீ.